நான் உங்க மனோ. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? 1954 ரிலீஸ் ஆன செவன் சாமுரை அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் அகிரா குரோசவா. அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் இந்த உலகத்திலேயே மிகவும் தலை சிறந்த டைரக்டருங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு 10 டைரக்டர் எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஒருத்தர் இவரும் இருப்பார். இவர் இவருடைய படத்தில் என்றைக்குமே ஒரு கெட்ட விஷயத்தை போட்டு எப்படி பே பயங்கரமாக காட்டுறது அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணவே மாட்டார். அறம் சார்ந்த விஷயமா ஒரு நல்ல விஷயத்தை மட்டும்தான். ஒரு ஹீரோ இருக்கிறான்னா அவனுக்கு ஒரு கஷ்டம் வருது, அவன் எப்படிலாம் அதை சர்வே பண்ணி போகிறான், இந்த மாதிரியான விஷயங்களை தான் எடுப்பார். இவர் ஒரு பயங்கரமான ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டர். இவருடைய இன்ஸ்பிரேஷனில் தான் நிறைய பேர் இப்போது மணிரத்னம் அந்த மாதிரி நிறைய பேர் டைரக்டருங்களே இருக்கிறாங்க. இந்த படத்துடைய ஹீரோ டொஷிரோ முஃபுயினி அவர் தான். அவருன்னு சொல்ல முடியாது, இந்த படத்தில் வர 7 சாமுராயுமே ஹீரோ தான். இந்த படத்துடைய ஓப்பனிங் சீனில் பார்த்துருந்தீங்கன்னா, ஒரு கொள்ளைக்காரங்க திருட்டு பசங்க அங்கேருந்து வரானுங்க, ஒரு மலை மேலே ஏறி வரானுங்க. வந்து இங்கே ஒரு ஒரு சின்ன ஒரு கிராமம், இவங்களுடைய கிராமம், ஒருத்தவங்க ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த ஊருடைய ஏழை மக்கள்ங்க. அந்த கிராமத்தை கொள்ளாடிக்கணும், அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையும் துரத்திட்டு அந்த இடத்த பிடிக்கணும் அப்படின்றது தான் அவனுடைய மோட்டிவாக வராங்க. வந்து அந்த இடத்த கொள்ளாடிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணலான்ட்டு மேலே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை ஒருத்தர் கேட்டுருக்காரு, அங்கேருந்து கேட்டுட்டு ஓடி போய் அவங்க ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறாப்புல அவங்க ஊர் மக்கள் எல்லாரும் அழுதுட்டு ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. அங்கேருந்து அவங்க நம்ம ஊரை காப்பாற்றணும்னா நம்ம சாமுராயை கூட்டிகிட்டு வந்து அவங்கள வச்சு தான் நம்ம ஊரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அங்கேருந்து போய் சாமுராயங்களை கூப்பிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க இந்த ஊரை காப்பாற்றினாங்களா, அவங்களுக்கு என்னெல்லாம் ஆச்சு, இவங்களுக்கு என்னெல்லாம் ஆச்சு, இதுதான் அந்த கதை. இந்த படத்துடைய மொத்த கதையுமே வாங்க படத்தை டீட்டெயிலாகவே போய் பார்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஓப்பனிங் சீனில் அந்த திருடன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை இவங்களாம் கேட்குறாங்க. கேட்டுட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. சொன்னதும் அவங்க ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுதுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு கண்ணில் தண்ணியோட ரொம்ப அந்த இடத்துலாம் பயங்கரமாக காட்டிப்பாங்க. அதை விட பயங்கரமான விஷயம் இந்த இடத்துல காஸ்ட்யூம் டிசைன். அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். செட்டு ஃபேண்டாஸ்டிக்காக பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. செட்டு போட்டிருக்க அந்த இடங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கே அந்த இடத்துலேயே போய் உட்காந்து நம்ம அந்த இடத்துல இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து இவங்க எல்லோரும் ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்டு அங்கேருந்து கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நல்ல அந்த பயிரிடுறது கூட வழி இல்லாத நிலமையில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு நாசம் பண்ணிட்டு போயிட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு நிறைய கும்பலுங்க அங்கே இருக்காங்கன்றதுக்காக அவங்களோட பயிர் கூட அவங்களுக்கு சாப்பிட்ற ஒரு வேளை சாப்பாடு கூட அவங்களுக்கு கிடைக்காத நிலமையில் தான் இருக்காங்க. சரி இங்கேருந்து கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு அந்த ஊர்லேருந்து ஒரு 4 பேர் அவனுங்களுக்குள்ளேயே உட்காந்து எல்லோரும் கும்பலாக பேசிட்டு 4 பேர் கிளம்பி சாமுராய் அவங்கள கூட்டு. சாமுராயின்றவங்க இப்போது அந்த டைமுங்களில் சாமுராயின்றவங்க தான் அந்த ஊரை காப்பாற்றுறவங்க அப்படின்னு இருப்பாங்க. அங்கெல்லாம் ஜப்பானீஸ் அவங்கெல்லாம் அங்கே சாமுராயின்ற இவங்கள போய் கூட்டிகிட்டு வரதுக்காக போகிறாங்க. போயிட்டு அங்கே ஒருத்தர்கிட்ட இப்போ தேடிட்டு இருக்காங்க, எங்கே சாமுராய் இருப்பாங்க அப்படின்னு கேட்டுட்டுலாம் தேடிட்டு இருக்காங்க. யாருமே இல்லை. ஒரு வாட்டி ஒரு சாமுராய் ஒருத்தர் வராரு. வந்து ஒரு குழந்தைய ஒருத்தன் பிடிச்சி வச்சுட்டு அவங்க அந்த குழந்தையை கொல்றதுக்காக கொண்டுட்டு அந்த இது பண்ணுறதுக்காக ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கான். அவனை கொண்டுட்டு அந்த குழந்தையை காப்பாற்றி கொடுக்குறாரு. அந்த சாமுராயை பார்க்குறானுங்க அவங்க 4 பேரும் பார்த்துட்டு அங்கேருந்து இந்த சாமுராயை பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கிறானுங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோவும் வரா போல. அவர் அப்படியே பின்னாடி வந்து அவர் கொஞ்சம் பண்ணுற விஷயங்களை அவருடைய ஆக்டிங் யார் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஆக்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹீரோவுடைய ஆக்டிங்கை நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு பெஸ்ட்டாகவும் குவாலிட்டியாகவும் அவ்வளோ அவருக்கு கொடுத்த அந்த கோட்டை விட்டு தாண்டாமல் அந்த அளவுக்கு பண்ணியிருப்பார். அப்படி பண்ணியிருப்பார், வேறு லெவலில் பண்ணியிருப்பார். அவரும் கூடவே வருவார். வந்து ஒரு காமெடியாக அவர் ஒரு காமெடி ரோல் மாதிரியே பண்ணிகிட்டு இருப்பார். அவர் எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. இவங்க போயிட்டு அவருடைய கால்லெல்லாம் விழுறாங்க. விழுந்து இந்த மாதிரி எங்கள் கிராமம் அந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சொன்னதான் நம்ம அந்த சாமுராயை கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் சரி ஓகே வாங்க அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள காப்பாற்றுறதுக்காக அவர் ஒரு 7 சாமுராயை தயார்படுத்துகிறார். 7 சாமுராயை வர வைக்கிறாரு ஆளுங்கக்கிட்ட சொல்லி. அவங்க எல்லாம் உண்மையிலேயே சாமுராய் தானா, அவங்க திறமையான சாமுராயிங்க தானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து ஒருத்தவங்கத்திலே உள்ளே வர வைக்கிறதுக்கு ஒருத்தவனை இவருடைய அசிஸ்டன்ட் ஒருத்தன் இருப்பான், அவன் அங்கே நிற்க வச்சுருவார். நிற்க வச்சுட்டு உள்ளே வரும்போது ஒருத்தவங்க ஒருத்தவங்களையும் ஈட்டியாலையும் கத்தியாலையும் கட்டையாலையும் அடிக்க சொல்லுவார். அவங்க எப்படிலாம் அதை சமாளிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்து வர சாமுராயில் ஒரு 3 பேர் பெஸ்ட்டாகவும் பக்காவாகவும் அவனை பிடிச்சி கண்டுபிடிச்சிடுவாங்க. கண்டுபிடிச்சிட்டு சூப்பர் அப்படின்னு சாமுராய் தான் அப்படின்னு பண்ணி ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த 4 பேர் வந்தானுங்க பார்த்தீங்களா அந்த ஊர்லேருந்து இவங்க சாமுராயை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அதுலேருந்து ஒருத்தவன் சாமுராய் வந்திருக்காரு அப்படின்ட்டு ஒருத்தன் கூப்பிட்டு வருவான். சாமுராய் யார் வந்திருக்கா அப்படின்ட்டு கேட்பாங்க. அவர் தான் ஹீரோ வருவார். வந்து அது உள்ளே வருவார். உள்ளே வரும்போது இவரும் ஒரு பெஸ்ட்டாக பக்கமாக ஒரு தப்பிச்சுக்கார் போல் அப்படின்னு நினைப்போனோ அதான் இல்லை. அவருடைய மண்டையிலே கட்டையில் அடிச்சுவாங்க. அச்சுக்கில் வந்துடுவார். ஃபுல் குடியில் வருவார். குடிச்சிட்டு
அன்னைக்கு ஃபுல்லாக அவரை வச்சு கலாச்சிட்டு அவரை வச்சு காமெடி பண்ணிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அவரும் அங்கே பார்த்துட்டு நான் ஒரு சாமுராய் அப்படின்ட்டு ஒரு லெட்டர்லாம் எடுத்து காட்டுவார். ஓகே இவன் சாமுராய் தான், ஆனால் ஏன் இப்படி குடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டு சரி ஓகேன்ட்டு அங்கேருந்து இவனை விட்டுட்டு காலையில் இவங்க மட்டும் கிளம்பி அங்கே போவாங்க அந்த ஊருக்கு. ஆனால் இவரும் பின்னாடியே கிளம்பி போவார் அவங்க கூட. இவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க மேலே உட்காந்து இவருக்கு அப்படியே கிண்டல் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இவர் தண்ணி உள்ளே பூந்து கையிலேயே ஒரு மீனை பிடிச்சிடுவார். அதை மேலேருந்து அந்த பெரிய சாமுராய் அவர் ஒருத்தர் இருப்பார். அந்த பெரிய சாமுராய் அவர் பேர் டகாஷி ஷிமுரா, அவருடைய பேர் நேமு. அவர் என்ன பண்ணுவார்னா இங்கேருந்து இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு ஓகே வாங்க அங்கே போகலாம் அப்படின்ட்டு அந்த ஊருக்கு போவாங்க. போனதும் அந்த ஊருக்கு போகிறதுக்குள்ளே அங்கே என்னெல்லாம் நடக்கும்னா, இப்போ சாமுராயன்றவங்களாம் வரவங்க நம்மளுக்கு இப்போ இவங்களை வராங்க சாமுராயன்றவங்க வராங்க அவங்கள நம்மளால் எதிர்த்துலாம் எதுலாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு, ஒன்று அழகான ஒரு பொண்ணு இருக்கும் அந்த ஊரில். அவரோட அப்பா அந்த பொண்ணுடைய தலைமுடியை மொட்டை அடிக்கிற மாதிரி வெட்டி விட்டுருவார். எதுக்காக கேட்க போனீங்கன்னா, இந்த சாமுராய் வருவாங்க அவங்கவுங்களை லவ் பண்ணுற மாதிரி எதனா இது இது அவங்களுக்கு இவங்களை பிடிச்சிக்கிச்சு எதனா பண்ணாங்கன்னா அவங்கள நம்மளால் எதிர்த்துலாம் சண்டை போட முடியாது, நம்மளே அவங்கள உதவிக்காக தான் கூட்டிகிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி அவருடைய மெயின் செட்டில் இருப்பார். இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அங்கேருந்து சரின்ட்டு வந்து ஒரு ஒரு கட்டம் வரைக்கும் அங்கேயும் எல்லோரும் ஜாலியாக சந்தோஷமாக இருந்துடுறாங்க. இருந்துட்டு இவங்க பயிரிடுறாங்க. பயிரிடும் போது எல்லாம் அந்த பயிர் இது அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்களே நடக்க ஆரம்பிக்குது. அங்கேருந்து அவனுங்க இங்கே உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சாமுராயிங்க அங்கேருந்து நின்று ஒருத்தவங்க ஒருத்தவங்களும் அவங்கள தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அதில் நாலு சாமுராய்கள் இறக்குறாங்க. மீதி மூணு பேர் அவங்கள இவங்கள வர வச்சவங்க மொத்த பேரையும் வந்த வரவங்களை தடுத்து நிறுத்தி இந்த ஊர் மக்களை காப்பாற்றினாங்களா இல்லை அவங்களும் செத்துட்டாங்களா இறந்துட்டாங்களா இல்லை இந்த ஊர் மக்களை மொத்தத்தையும் அவனுங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்களா, இதுதான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தை போய் பார்க்காதவங்க இப்பவே பாருங்கள், என்னடா ஓல்டு படமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க, வேறு லெவலில் இருக்கும், செம்மையாக இருக்குங்க படம். நான் சொல்லணுன்றதுனால நீங்கள் கண்டிப்பாக போய் இந்த படத்தை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கே வேறு மாதிரியான ஃபீல் ஒன்று க்ரியேட் ஆகும். இந்த படத்தில் வந்து ரெண்டு கேட்டகரியில் ஆஸ்கருக்கு நாமினேஷன் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு ஆர்ட் டைரக்ஷன், செட் டெக்கரேஷன் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்றதுக்காகவும், பெஸ்ட்டு காஸ்ட்யூம் டிசைனர் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்றதுக்காகவும் தான் ரெண்டுமே நாமினேஷன் ஆகிருக்கு ஆஸ்கருக்கு. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8.6 out of 10. இந்த படம் லாங்குவேஜ் எடுத்துகிட்டிங்கன்னா ஜப்பானீஸில் தான் இருக்குது, இங்கிலீஷில் சப்டைட்டிலோட இருக்குது. இந்த படத்தை போயிட்டு பார்க்காதவங்க இப்போயே டவுன்லோட் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் இந்த படம். நம்ம சேனல் என்ன யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கிடையாது ரெட் கலர் பட்டன் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.